நற்பவி 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 ஜோதிட ரகசிய நேர்கள் அனைக்கும் வணக்கம் நற்பவி கருணை அன்பு எண்களை எழுதுவது பார்த்துட்டு இருக்கிறோம் இரண்டு வீடியோக்களில் அதை பத்தின சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் அடுத்தபடியாக எண்களை நாம் மனநம் செய்யலாம் மனநம் மனப்பாடம் செய்து கொண்டு அல்லது மனதில் உருவேற்றுக் கொண்டு ஒரு மந்திரம் சொல்வது போல நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் அதுவும் பிரமாதமாக வேலை செய்யும் ஏன்னா எல்லாராலையும் எழுத முடியும் என்று சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து அந்த நேரத்தில் நோட்டு கிடைக்காது சில நேரத்தில் அந்த நபர்களுக்கு வந்து பேனா கிடைக்காது பென்சில் கிடைக்காது இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லை ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம எழுதிட்டு இருந்தோம்னா ஐயோ என்ன வேலை பார்க்காம இதை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மளை மேலதிகாரிகள் திட்டுவாங்க ஸோ ஆனால் வந்து நம்ம மனசுக்குள்ளே சொல்லும்போது அது நமக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடியான கனெக்டிவிட்டி ஸோ எழுதுவது ஒரு மெத்தடு அப்படின்னா எழுதுவதை விட சொல்வது இன்னும் அதிகமாக வேலை செய்யும் ஆமா கண்டிப்பாக ஏன் அதே ஸ்ரீராம ஜெயம் சொல்லும் போது எப்படி இருக்கும் நாம் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் நம்மளுடைய ஆரா வந்து வேலை செய்யும் ஆரானா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்க தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல சக்தி அந்த ஆரா எல்லாருக்குமே அந்த ஆரா இருக்கும் அந்த ஆரா பழுதடைந்தால்தான் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வரும் எப்படி ஆரா ஆறாவது எப்படி நம்ம உணர முடியும் நம்ம இருந்துகிட்டே இருப்போம் திடீர்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும் திடீர்னு நம்மளை யாரோ தொட்ட மாதிரி இருக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம முதுகில் கை வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் நம்முடைய ஆறா நம்மை நிழல் போல தொடரக்கூடியது நம்முடைய கர்மாவும் நம்முடைய நிழல் போன்றது தான் தான் நிழல் கிரகங்களான ராகு கேதுவுக்கு அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய தன்மையை வைத்திருக்கின்றார்கள் ஸோ நம்முடைய ஆறாவும் அதே போன்றுதான் இயங்கக்கூடியது இந்த எண்களை பொறுத்தவரைக்கு இதை நீங்கள் சொல்வது இன்னும் சால சிறந்த ஒரு பரிகாரமாகவே வேலை செய்யும் அப்போ எல்லா எண்களையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வீடியோலேயும் நான் சொல்கிறேன் எது எது எதுக்குன்னு அது வர வரைக்கும் பொறுமையாக இருங்க கமெண்ட்லேயே வந்து திருமணத்துக்கு சொல்லுங்க அதற்கு சொல்லுங்கள் இதற்கு சொல்லுங்க வரிசையாக வரும் ஏனெனில் நிதானம் பொறுமை நம்பிக்கை நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துடன் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது வரும் என்னை பொறுத்தவரைக்கு இந்த விஷயங்களை எழுதி எண்ணற்ற நபர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள் சொல்லி பலனடைந்திருக்கின்றார்கள் சொல்வது அப்படிங்கறது எப்படி இருக்கணும் நீங்க சொல்லும்போது வாயில ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இனிப்போ கல்கண்டோ வெள்ளமோ ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதை வந்து இனிப்பை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால் நம்முடைய மனசு இனிப்புடன் இருக்க வேண்டும் தீப்புடன் இருக்க வேண்டும் ஒரு சுவையுடன் இருக்க வேண்டும் சுவையிலேயே இனிப்பு தான் எல்லாருக்கும் பிடித்தது சார் எனக்கு சுகர் இருக்குது சார் எனக்கு அந்த இனிப்புலாம் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு பயப்படுறவங்க இனிப்பை நீங்கள் சுவைப்பது போன்ற மனநிலை கொண்டு வாருங்க சரியா அப்போ நான் சொல்லிட்டேன்ட்டு போட்டுட்டு எனக்கு சார் நீங்கள் சொன்னதுனால தான் சுகர் ஏறிடுச்சுன்னு சொல்லாதீங்க இது வந்து சுகர் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இனிப்பை வெறுக்கக்கூடியவர்கள் இனிப்பை பிடிக்காதவர்களுக்கு இந்த மெத்தடாலஜி எல்லோரும் மற்ற எல்லோருமே கல்கண்டு அல்லது வெள்ளம் அல்லது ஏதாவது ஒரு சாக்லேட்டு ஆரஞ்சு மிட்டாய் இதை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் மனதளவில் அதை சொல்லுங்கள் உதாரணத்துக்கு நம்ம ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவனே எடுத்துக்குவோம் இதை டபுள் டபுளாக சொல்லக்கூடாது சில பேர் வந்து எந்த எண் எழுதுறீங்க எந்த எண் சொன்னீங்க அப்படின்னா ஒன் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் ஒன் ஃபோர் செவன் இது ஃபோன் நம்பர் கிடையாது இதை வந்து ஈச் இண்டிவிஜுவல் நம்பருக்கும் வேலிட்டி உண்டு வேல்யூ உண்டு வேவ் லென்த் உண்டு நம்ம அதை டபுள் டபுளாக போட்டோம் ட்ரிபிள் த்ரிபிளாக போட்டோம் நாலஞ்சு நம்பரை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது யூஸ்லெஸ் அதில் பலன் கிடையாது நிறைய பேர் பண்ணுற தப்பே என்னன்னா அவங்க பயன்பாடு தெரியாமல் எதையாவது சொல்லி எதையாவது செஞ்சு இதில் ஒரு சில பேர் என்னென்னா நற்பவி சொன்னாலே எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு நற்பவி சொன்னால் எனக்கு அப்படி ஆயிடுது இது அவங்க மைண்ட்செட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் நற்பவிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை நம்பர் எழுதுறதுனால எனக்கு இப்படி ஆகிடுச்சி ஆயிடுச்சு அதெல்லாம் நெகட்டிவ் மைண்ட் செட் நெகட்டிவ் பீப்புளோட ஒரு சுயமிதமான ஒரு எண்ணம் அவங்க அப்படி அவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதை எழுதுவதால் யாரும் கீழ்த்தரமான இடத்திற்கு போய்விட மாட்டீர்கள் கீழே விழுந்து விட மாட்டீர்கள் இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இது பிரமாதமாக வேலை செய்யும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து பிரமாதமாக வெற்றி பெற வைக்கக்கூடிய அமைப்பு ஏனெனில் நான் வந்து இவ்வளோ சொல்கிறனே நான் நோட்டில் நான் எழுதுறதே கிடையாது நான் ஆரம்ப காலத்தில் எழுதுனேன் இன்றைக்கெல்லாம் வந்து நான் மனதளவில் அதை நான் வந்து மனனம் பண்ணுறது உண்டு சேன் பண்ணுறது என்றால் உச்சாடனம் என்ற அர்த்தம் உச்சாடனம் என்றால் மந்திரம் மாதிரி தான் வந்து தெய்வங்களுக்கே நிறைய சக்தி வருது சொல்லியிருக்காங்க ஏனெனில் அந்த மந்திர உச்சாடனங்கள் இன்றைய காலகட்டத்தில் நாமஸ்மரணம் அப்படின்னு சொல்றது உண்டு நாமஸ்மரணம்னா தெய்வங்களின் நாமங்களை உச்சரித்தல் அப்படின்னு அர்த்தம் அதை சொல்றதுனால நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் எண்களும் அதே போலதான் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் என்ன விஷயத்திற்காக சொல்கிறோம் நமக்கு என்ன தேவை எந்த விஷயத்திற்காக சொல்கின்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் பிரேம்சந்த் நம்பிராஜன்